வெறும் 10 பேரை அடிச்சுட்டானவனடா, நான் வர்றவன் எல்லாத்தையும் 10 பிடிச்சிட்டானவன்டா. ஏய், எலெக்ஷனில் எவன் வேணாலும் ஜெயிக்கலாம், ஆனால் கலெக்ஷனில் என்றைக்குமே நான் தாண்டி மூடிட்டான் இல்லை, அந்த பயம் இருக்கணுண்டா. எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு சர்வ சாதாரணமாக இருக்காப்புல பவர். தயவு செய்து யாரும் டாஸ்மாகை பற்றி தப்பாக பேசாது, அது அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது. எவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சாலும் சைலண்டாக மெயின்டைன் பண்ணுறதுல டாஸ்மாகை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சார். என்றைக்குமே அதோட தற்பெருமையை தம்பட்டை அடித்து தலைக்கு ஏற்றிக்கிட்டே கிடையாது டாஸ்மாக. என்ன தான் வந்து நான் பெரிய சாதனை பண்ணாலும் நான் ஒரு சாதாரண தொண்டன்தான் மக்களுக்கெல்லாம். அதாவது எந்த ஒரு கிரெடிட்டையுமே அது வந்து எடுத்துக்காது தெரியுமா, எல்லாத்தையும் வந்து அதாவது இந்த மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டயலாக் உண்மையிலே டாஸ்மாகுக்கு தான் செட் ஆகும். அதை நம்மளும் எவ்வளவோ கத்தி பார்க்குறோம், இவங்க இவங்களும் வந்து நிப்பாட்ட மாட்டேன்றாங்க, அவங்களும் வந்து குடி இவங்க விற்கிறத நிப்பாட்டுறதில்ல, அவங்க குடிக்கிறத நிப்பாட்டுறதில்ல, நிப்பாட்ட போகிறதும் கிடையாதுன்னு வைங்களேன். அதனால் யாரை சொல்லியும் நம்ம குத்தமே கிடையாது. இவங்களை கேட்டால் நாங்கள் அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, இவங்களை கேட்டால் அவங்கள நிறுத்த சொல்லு நான் குடிக்கிறத நிப்பாட்டுறேன்னு இவங்க சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நடக்க போகிறதில்லன்னு வைங்களேன். ஆனால் மற்ற நேரங்களில் கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அதாவது இப்போ இந்த ஒரு தீபாவளி, பொங்கல், ஏ நியூ இயரு, வேறு ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு காமன் ஃபெஸ்டிவல் வந்தால் அண்டர்ஸ்டாண்டபிள். எதுக்காகனா வாங்கி வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸு வருவாங்க, ஊரோடு இருப்பாங்க, நல்லா குடிப்பாங்க, அதனால் வியாபாரம் ஒவ்வொன்றும் இருக்கும். ஆனால் இப்போ தேர்தலுக்கு மூடிட்டாங்க, இப்போ 19ஆம் தேதி அதான் இன்னைக்கு மூடிட்டாங்க, 18 மூடிட்டாங்க, 19 மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் 20ஆம் தேதி மூடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது 3 நாள் மூடுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் 3 நாள் இருந்து பார்க்க வேண்டிய வியாபாரத்தை முந்தா நாளே பார்த்துட்டாங்களாப்பா. கிட்டத்தட்ட ஒரு அதாவது சாதாரணமாக எவ்வளோப்பா நடக்க அப்படின்னா ஒரு 100-150, ஓகே ஃபெஸ்டிவலில் ஒரு 200. இப்போ என்னடா ஃபெஸ்டிவல் ஆச்சுன்னு சொல்லி 450 கோடி வியாபாரம் பண்ணியிருக்காங்க சார். 450 கோடி டாஸ்மாகோட சிறப்பு, அதாவது அதோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு தனி எபிசோடே போடலாம், அது வேற. ஆனால் 450, இப்போ என்ன திருவிழா, எதுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ண, சாதாரணமாக 150 கோடி 3 நாளைக்கு க்ளோஸ் பண்ணுவோம், 450 கோடி அதை முடிச்சிட்டேவா. இந்த நேரத்தில் வேற என்னென்ன சரக்கை ஓட்டுவாங்க தெரியுமா, எதுன்னே தெரியாது, உண்மையில அது சரக்கானே தெரியாது. இல்லை அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல, பாவம் பயல் குடிக்காமல் இருக்கிறதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறது, நான் குடிக்க மாட்டேன் நான் நல்லவேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் அவன் அப்பப்பைக்கு அவன் சந்தோஷத்துக்கு குடிச்சுக்கிறது, அதை ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக வச்சுருக்காங்க, அது அப்பப்பைக்கு ரிலாக்ஸாக இருக்கிறது. ஆனால் எப்பயுமே ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காகவே இருக்காங்க பார்த்தீங்களா சில பேர். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்கான், நைட்டு சம்பாதிக்கலான்னு தெரியல காலில் குடிக்கிறான், காலில் சம்பாதிக்கலான்னு தெரியல நைட்டு குடிக்கிறான், சில பேர் சம்பாதிக்கலான்னு தெரியல பொழுதுனைக்கும் குடிச்சுக்கிட்டே இருக்கான். அவங்கள பற்றி தப்பு சொல்ல மாட்டானா, இதோட நோக்கமே எதுக்காக க்ளோஸ் பண்ணுறோம், அதாவது யாரும் வாங்கி வச்சு குடிச்சு இதை வந்து போதையில் போய் நின்று எதையும் தப்பி தவறி போட்டக்கூடாது அப்படின்றது காத்தியா. ஆனால் மொத்தமாக நான் வாங்கி வச்சுக்கிட்டே க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா நீ சாமான விற்றுட்டு தானே கிடையாது, இதுக்கு மேலே விற்கிறதுக்கு என்ன பொருள் இல்லைடா அப்படின்ற மாதிரி தானே பண்ணுறாங்க. 3 நாள் பண்ண வியாபாரத்தை 3 நாளைக்கு முன்னாடியே பண்ணியாச்சு, அப்புறம் அந்த 3 நாள் கடை திறந்துருந்தா என்ன திறக்கலாம், ஏன் எனக்கு அந்த காய்ச்சல் தான் புரியவே மாட்டேங்குது, ஏன் ஊர்றாங்க, இப்போ ஊர்றதுனால பிடிக்க என்னத்து சாதிச்சு கிழிச்சு விட்டியா, இதுக்கு பேசாமல் திறந்து விட்டு நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது, அப்படி ஓட்டிக்கிட்டாலே முடிஞ்சு போச்சு இல்லை. அப்போ யார் எது, ஆனால் அப்போ என்ன சொல்லுவாங்க பாருங்க, குடிச்சுப்படுறாங்க இதை வாங்கி கொடுக்குறாங்க, டே அவங்க வாங்கி அடுக்கிட்டாங்க ஆல்ரெடி, அடுக்குனதை மூடி வச்சுட்டு கொடுங்க, இப்போ மூடி வச்சதுனால கொடுக்காமல் இருக்க போகிறாங்களா. நியாயமாக பார்த்தா அந்த 450 கோடி கணக்கில் ஒயிட்டில் வந்தது, 500 கோடி பிளாக்கில் வரும் இந்த 3 நாளில் வேணுன்னா பாருங்க. அப்பவே நீங்கள் நம்ம நினைக்கலாம் எப்புற கடை மூடி இருக்கு, சப்புலே கிடையாது, பாட்லையும் திறக்க முடியாது, வாங்கவும் முடியாது, எல்லாரும் ரோட்டில் 4 நாளாக திரிகிறாங்க, நடக்க முடியாது, அதில் எலெக்ஷன் போகிற அன்னைக்கு எங்கேயோ போகிற பூத்துக்கு போறியா அப்படிம்பாங்க, இதெல்லாம் நடக்கும். பட்டு ஏன் மூடுறோம் எதுக்கு மூடுறோன்னு தெரியாமலே மூடிட்டு மொத்தமாக விற்றுட்டு அதுக்கப்புறம் மூடிட்டு ஃப்ரெஷ்ஷாக திறப்பாங்க. ஆனால் ஒரு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்களேன், இந்த 3 நாள் கழித்து ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் 3 நாளைக்கு முன்னாடி வாங்கின பிராண்ட் எதுவுமே இருக்காது, பூராமே புது பிராண்டாக இருக்கும், எப்படி கண்டுபிடிக்க.